வணக்கம். இன்று 2015 அக்டோபர் மாதம் 23ஆம் திகதி வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழமை போல இன்று மேமோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன் அவர்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கை தொடர்பான கதையாடல்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இது தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நேற்றைய தினம் சர்வ கட்சிகளுடன் கலந்திருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்திகளை இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையும் கூட இந்த செய்தியை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தை நிராகரிக்க முடியாது, அனைத்து கட்சிகளுக்கும் ஒன்றுபட வேண்டும், சர்வ கட்சி கூட்டத்தில் ஜனாதிபதி அழைப்பு என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை எமது நாடு தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிராகரிக்க முடியாதென தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனைத்து அரசியல் கட்சிகளுடன் ஒன்றுபட வேண்டும் என அழைப்பு விடுத்ததுடன் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டே செயற்பாடுகள் அனைத்தும் முன்னெடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் 30வது கூட்டத்தொடரில் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா உட்பட 4 நாடுகளில் அனுசரணையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பில் சர்வ கட்சிகளினதும் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக 1வது சர்வ கட்சி கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்ற போதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி குறிப்பிடுகின்றது. அதேபோல் ஏனைய பத்திரிகைகளும் கூட இந்த செய்தியை பிரதானப்படுத்தியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையும் கூட பிரதான செய்தியாக இந்த செய்தியை தந்திருக்கின்றது. ஜெனீவா தீர்மானம், 2 வாரங்களில் யோசனைகளை தெரிவியுங்கள் என்பதாக ஜனாதிபதியின் கருத்து தினக்குரல் பத்திரிகையிலும் இடம்பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதி தலைமையில் சர்வ கட்சி மாநாடு, சகல கட்சிகளும் பங்கேற்பு என்பதாக தினகரன் பத்திரிகையும் இந்த செய்தியை தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினமின பத்திரிகையும் கூட இந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சியலும பக்ஷ சகையின் சர்வ பக்ஷ விபக்ஷ சமுழுவ என்பதாக தினமின பத்திரிகையும் கூட அந்த செய்தியை தந்திருக்கின்றது. பக்ஷவல அதஹ சதி தெக்கின் இல்லை என்பதாக லக்மிம பத்திரிகையும் கூட இந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே செய்தியை திவைன பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கின்றது. ஜெனீவா யோஜனாவுகென ஜனாதிபதி பக்ஷ நாயக்கியான்கின் விசந்தும் இல்லை என்பதாக திவைன பத்திரிகையும் தனது பிரதான செய்தியை தந்திருக்கின்றது. அமைதி ஒரு முக்கிய விடயமாக இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்று இடம்பெற்ற ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாக கூட நாங்கள் இதனை கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஜெனீவாவில் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கை, அதன் தொடராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், சமகாலத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியூயார்க்குக்கு விஜயம் செய்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டமை என்பனவற்றின் முடிவாக நாடு திரும்பிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்திய பொழுது, செய்தியாளர் மாநாடுகளில் உரையாற்றும் பொழுது இந்த விவரங்களை விளக்கமாக விளக்கி இது தொடர்பாக மேலதிக கருத்து பரிமாறல்களை மேற்கொள்வதற்காக சர்வகட்சி மாநாடு ஒன்று கூட்டப்படும் என்று அறிவித்திருந்தார். சகல கட்சிகளினதும் பிரதிநிதிகளை அழைத்து இது தொடர்பாக பேசி ஜெனீவா பிரேரணை மற்றும் ஜெனீவா அறிக்கை இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்து ஆராய்வதற்காக ஏனைய கட்சிகளினதும் கருத்துக்களும் பெறப்படும் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். அதன் பிரகாரம் தான் நேற்று இந்த சர்வகட்சி மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற சகல கட்சிகளும் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தன. அதற்கு புறம்பாக பாராளுமன்றத்துக்கு வெளியே பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்காத சமசமாஜ கட்சி, சரத் பொன்சேகாவின் ஜனநாயக கட்சி என்பனவற்றின் உறுப்பினர்கள் உட்பட இன்னும் சில கட்சிகளின் பிரதிநிதிகளுமாக பெருந்திரளான அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்ட ஒரு சர்வகட்சி மாநாடாக இது அமைந்திருந்ததை நாங்கள் நேற்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கை, அதன் அடுத்த கட்டமாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விதந்துறைகளை அமுல் செய்வது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அதன் தொடராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை இணை அனுசரணை வழங்கி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அந்த தீர்மானத்தில் இலங்கை தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள், இவற்றை எவ்வாறு அமுல் செய்வது, இவற்றுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு எடுப்பது என்பது தொடர்பாக ஆராய்வதற்குத்தான் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கின்றது என்று இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி உரை நிகழ்த்திய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆரம்பத்தில் விளக்கம் அளித்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சகல கட்சிகளினதும் யோசனைகளை உள்வாங்கி ஜெனீவா அறிக்கை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்வைப்பதற்கு
அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது என்று அவர் இந்த கூட்டத்தில் பேசும் பொழுது மிக தெளிவாக விளக்கம் அளித்திருக்கின்றார். இலங்கையின் அரசியல் யாப்புக்கு இசைவாகத்தான் இந்த தீர்மானங்கள் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் கையாளப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். நாட்டு மக்களின் மனித உரிமைகளையும் பாதுகாத்து இலங்கை அரசியல் யாப்புக்கு எந்தவிதமான பங்கமும் ஏற்படாமல் இலங்கை அரசியல் யாப்பின் சட்டத்திட்டங்கள் எந்த வகையிலும் மீறப்படாமல் இவற்றை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பின் மூலம்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை இந்த ஜெனீவா தீர்மானங்கள் குறித்து பல்வேறு மட்டங்களில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விமர்சனங்கள் அனைத்திலும் நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். ஜனநாயகத்தை பேணுகின்ற ஒரு நாடு என்ற வகையிலும் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற ஒரு அரசாங்கம் என்ற வகையிலும் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த வகையான விமர்சனங்கள் தொடர்ந்தும் முன்வைக்கப்பட வேண்டும். அவற்றில் நாங்கள் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானம் மற்றும் அறிக்கை என்பனவற்றுக்கு அப்பால் ஏற்கனவே இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகத்தில் பேசப்பட்ட விடயங்களின் சாராம்சங்களையும் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களையும் பார்க்கின்ற பொழுது முற்றிலும் மாறுபட்டவையாக தற்போதைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. ஆரம்பத்தில் ஒரு கடுமையான நிலைப்பாடு, கடுமையான ஒரு போக்கு, கடுமையான தொனி அந்த அறிக்கைகளில் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது மிகவும் இலகுவாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிலர் இந்த ஐக்கிய நாடுகள் அறிக்கையை, ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தை முற்றாக நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எம்மால் அவ்வாறு செய்ய முடியாது. நாங்கள் மிகவும் திறந்த மனதோடு, மிகவும் தெளிவான சிந்தனையோடு இதில் கூறப்பட்டுள்ள விடயங்களை நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். அந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே அடுத்த கட்டமாக அவற்றை எவ்வாறு அமல் செய்வது என்பது பற்றி மட்டும்தான் நாங்கள் பேச முடியுமே தவிர இந்த தீர்மானத்தையோ அல்லது அறிக்கையோ நிராகரிப்பது என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு நிராகரித்து முரண்பாடான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னவென்பதையும் இந்த நாடு அறியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்ற ஜனாதிபதி, இந்த அறிக்கையை நாங்கள் மிகவும் தெளிவான சிந்தனையோடு முழுமையாக ஏற்றிருக்கின்றோம். இனி அதன் அடுத்த தொடர் நடவடிக்கைகள் என்ன என்பதை அறிவதற்காகத்தான் உங்களை வரவழைத்திருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் இதில் மிகவும் எமக்கு முக்கியமானவையாக இருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய கூட்டத்தில் பேசுவதற்கு கட்சி பிரமுகர்களுக்கு 5 நிமிட நேர அவகாசம் மட்டுமே வழங்கப்பட்டது. போதிய கால நேரமின்மையால் 5 நிமிட நேர அவகாசம் மட்டும்தான் வழங்கப்பட்டது. ஆனால் இது ஒரு ஆரம்ப கூட்டமாகத்தான் இதனை நாங்கள் கருதுகின்றோம். தேவை ஏற்படும் பட்சத்தில் இன்னும் பல இவ்வாறான சந்திப்புகளை நடத்தி உங்களோடு கருத்து பரிமாறல்களை வழங்கிக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி, முதற்கட்டமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் உட்பட ஏனைய கட்சிகளும் தங்களுடைய யோசனைகளை 2 வாரங்களுக்குள் அரசாங்கத்துக்கு எழுத்து மூலம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த யோசனைகள் மற்றும் ஏனைய தரப்பினரின் யோசனைகள் எல்லாவற்றையும் உள்வாங்கித்தான் நாங்கள் இந்த கடைசி கட்ட நடவடிக்கை எவ்வாறு அமையும் என்பதை முடிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. எனவே கட்சிகளின் ஒத்துழைப்பு இந்த விடயத்தில் மிகவும் அவசியமாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இந்த சர்வகட்சி மாநாடுக்கு புறம்பாகவும் கூட நேற்று ஜெனீவா பற்றி பல கருத்துக்கள், இந்த ஜெனீவா தீர்மானம் மற்றும் அறிக்கை பற்றி பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் திலான் பெரேரா சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அரசாங்கத்துக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் அல்லது தேசிய அரசாங்கத்துக்குள் அங்கம் வகிக்கின்ற 2 பிரதான கட்சிகளுக்கும் இடையில், ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் இந்த ஜெனீவா தீர்மானம் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இழுபறி நிலை ஏற்பட்டிருப்பதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று திலான் பெரேராவிடம் இது தொடர்பாக கேட்கப்பட்ட பொழுது அவர் அதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார். அவ்வாறான இழுபறி நிலை எதுவும் இல்லை, முரண்பாடு எதுவும் இல்லை, அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் ஒன்றிணைந்துதான் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் இப்பொழுது ஒரு வகையான தவறான பிரசாரங்களை முன்னெடுத்து செல்கின்றார்கள். அவர்களுக்கு அதைவிட வேறு வழியில்லை, இனவாத அடிப்படையில் இதனை கையாள முற்படுகின்றார்கள். எனவே இங்கு இனவாதம் பேசுவதில் அர்த்தமில்லை. நாங்கள் பொதுவான விடயங்களை ஏற்றுக்கொண்டு உரிய முறையில் ஒன்றுபட்டு நடவடிக்கை எடுப்பதன் மூலம்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும் என்று திலான் பெரேரா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும்
அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் வீரகேசரி பத்திரிகையின் நேரிய செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், நீதியான செயற்பாடு தேவை, தமிழ் தரப்பு வலியுறுத்தல் என்பதாக ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை அளித்துள்ள வாக்குறுதிகளுக்கு அமைய நீதியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தமிழ் தரப்புகள் பெரும்பாலான வலியுறுத்தியதுடன், இராணுவத்தினரை தண்டிக்க கூடாது என பெரும்பான்மை தரப்பினர் வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துங்கள் பார்க்கலாம் என்பதாக ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் அறிக்கையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி அரசு வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என விமல் வீரவன்ச எம்பி நேற்று சபையில் சவால் விடுத்துள்ளார் என்பதாக ஒரு செய்தியும் நாம் வீரகேசரி பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு புகைப்படத்தையும் கூட வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது. இலங்கை பட்டய கணக்காய்வாளர் நிறுவனத்தின் 20வது வருடாந்த வரி கருத்தரங்கு நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்றிய இந்தியாவின் முன்னாள் நீதியமைச்சர் பானா சிதம்பரத்திற்கு இலங்கை பட்டய கணக்காய்வாளர் நிறுவன தலைவர் அர்ஜுன் ஹேரத் அவரது உருவத்தை பரிசளிக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படமே அந்த வீரகேசரி பத்திரிகையின் புகைப்படமாக இடம்பிடித்திருக்கின்றது. டெஸ்மன் சில்வா அறிக்கை என்று எதுவும் கிடையாது என்பதாக ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. டெஸ்மன் சில்வா அறிக்கை என்று எதுவும் கிடையாது, அவர் மேக்ஸ்வெல் பர்ணகம ஆணைக்குழுவின் ஆலோசனைக்காரராக மாத்திரமே பணியாற்றினார், இருந்தும் அவரது 2 கடிதங்கள் திருடப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. இனி நாம் இன்றைய அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், தினகரன் பத்திரிகை ஒரு பிரதான செய்தியை தந்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் அறிக்கையை விட பர்ணகம அறிக்கை பாரதூரமானது என்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையை விட மேக்ஸ்வெல் பர்ணகமையின் அறிக்கை பாரதூரமானது, இது ஏன் தற்போது வெளியிடப்பட்டது என புரியவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். வெள்ளைக்கொடி விவகாரம், சேனல் 4, சார்ல்ஸ் இசைப்பிரியா போன்றோரின் படுகொலைகள் விசாரிக்கப்பட வேண்டும் என பர்ணகம அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. பாரதூரமான விடயம் என்று ஐக்கிய நாடுகள் அறிக்கையோடு ஒப்பிடுகையில் பர்ணகம அறிக்கையே மோசமானது என்று அவர் தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் தொடர்ந்து இது தொடர்பில் குறிப்பிட்ட அவர், பர்ணகம அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது போன்று சில நிபுணர்களின் ஒத்துழைப்பு பெறப்படலாம் என அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் கூட இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜெனீவா தீர்மானத்திற்கு முன்னராக பர்ணகம அறிக்கை வெளிவந்திருந்தால் நாடு நாசமடைந்திருக்கும் என்பதாக தினக்குரல் பத்திரிகையோடு செய்தியை தந்திருக்கின்றது. ஜெனீவா வார்த்தாவட்ட வடா பர்ணகமங்க வார்த்தாவ தருணுய் என்பதாக திவேன பத்திரிகையும் கூட இந்த செய்தியை தந்திருக்கின்றது. இந்த செய்தியை சுடருள ஒலி பத்திரிகையும் தந்திருக்கின்றது. சர்வதேசத்தின் மத்தியஸ்தத்தை நேரடியாக கோரியுள்ள பர்ணகம குழு என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்டர்நேஷனல் ரோல் இன் வார் கிரைம்ஸ் வில் பி டிசைடட் த்ரூ த கன்சல்டேஷன் என்பதாக ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையின் இதனோடு தொடர்பட்ட பிரதான செய்தி ஒன்றை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தை விட தேசிய ஆணைக்குழுக்களின் பாரதூரமான பரிந்துரைகள் என்பதாக சுடர் ஒளி பத்திரிகையும் கூட இந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் அடுத்து முக்கியத்துவம் பெற்றிருக்கின்ற ஒரு பிரதான விடயமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அநேகமான பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த விடயம் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் நேற்று ராஜித சேனாரத்ன அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள் தான் இங்கு பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேக்ஸ்வெல் பர்ணகம அறிக்கை பற்றி இப்பொழுது பல்வேறு மட்டங்களில் பல்வேறு தரப்புகளில் கருத்து பரிமாறல்கள் இடம்பெற்று வருகின்றன. அதில் உள்ள குறைபாடுகள், சாதகபாத நிலைமைகள் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பல்வேறு தரப்பினர் சுமந்திரன் தெரிவித்திருந்த கருத்துக்களை நேற்று உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு தரப்பினரும் அதனை சுட்டிக்காட்டி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற நிலையில் தான் அமைச்சர் ராஜித சீனாரத்னவும் இந்த அறிக்கை பற்றி நேற்று செய்தியாளர் மாநாட்டில் பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார். மேக்ஸ்வெல் பர்ணகம அறிக்கையானது, ஆணைக்குழு அறிக்கையானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறிக்கையை விட மிகவும் பாரதூரமான ஒன்றாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அறிக்கையின் பிரகாரம் சர்வதேச நீதிமன்ற முறை அல்லது கலப்பு நீதிமன்ற முறை நேரடியாக கோரப்பட்டிருக்கின்றது. பல விசாரணைகளில் கலப்பு நீதிமன்ற முறை அல்லது சர்வதேச ஒத்துழைப்புடனான
விசாரணை பொறிமுறை ஒன்று வகுக்கப்பட வேண்டும் என்று நேரடியாக சிபார்த்து செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை சமர்ப்பித்திருக்கின்ற அறிக்கையை விட பாரதூரமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அறிக்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் பொதுவாகத்தான் விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. யுத்த குற்றங்களாகட்டும் அல்லது மனித உரிமை மீறல்களாகட்டும், இவை பற்றி பொதுவான விடயங்கள் பொதுவான முறையில் தான், பொதுவான பண்புடன் தான் அவை பேசப்பட்டிருக்கின்றனவை தவிர தனிப்பட்ட காரணங்களை வைத்து, தனிப்பட்ட சம்பவங்களை வைத்து அதில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மேக்ஸ்வெல் பரணகம் அறிக்கையில் சில விடயங்கள் தனிப்பட்ட முறையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பிரபாகரனுடைய மகனின் கொலை என்று சொல்லப்படுகின்ற விடயம், இசைப்பிரியா கொலை தொடர்பான விடயம், வெள்ளைக்கொடி விவகாரம், அதாவது கடைசி கட்டத்தில் வெள்ளைக்கொடியோடு சரணடைய வந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கின்றது. இவ்வாறான பல விடயங்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் பிரஸ்தாபித்திருக்கின்ற இந்த அறிக்கையில் அவை தொடர்பாக நம்பத்தகுந்த பொறிமுறை ஒன்றின் கீழ் சர்வதேச கண்காணிப்பின் கீழான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில் சிபார்த்து செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அறிக்கையை ஏன் இந்த நேரத்தில் வெளியிட்டார்கள் என்பதை தன்னால் கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று ராஜித சென்னாரத்ன தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த சந்தர்ப்பத்தில் இதனை வெளியிட்டிருப்பது மிகவும் மடத்தனமான ஒரு செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை வெளியிடுமாறு கேட்டவர்களே இப்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள், ஏன் இந்த அறிக்கையை வெளியிடுமாறு கேட்டோம் என்று. அந்த அளவுக்கு இதில் கருத்துக்கள் பாரதூரமானவையாக இருக்கின்றன. ஒருவேளை ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழு அறிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்னர் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தால் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். இலங்கை தொடர்பாக அவர்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய அறிக்கையில் பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அதில் குறிப்பிடப்படாத பல விடயங்களை உள்ளூர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது, மஹிந்த ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு தான் இப்பொழுது இந்த சிபார்த்துகளை செய்திருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது என்பதை தன்னால் புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஜெனீவா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இன்னொரு விடயம், எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும், விசாரணை பொறிமுறையாக இருக்கட்டும், அரசாங்கத்தோடு பேசி கலந்து உரையாடி அதன் மூலம் ஏற்படுகின்ற இணக்கத்தின் அடிப்படையில் தான் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கான பொறிமுறை வகுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானத்தின் கடைசியாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இலங்கையின் அனுசரணையுடனான தீர்மானத்திலும் கூட முதல் பகுதி முழுவதும் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்ற எல்லா இடங்களிலும் அரசாங்கத்தின் இணக்கப்பாட்டுடன் தான் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அரசாங்கம் ஒரு சில விடயங்களில் இணங்காவிட்டால் அவர்களால் எதையும் செய்ய முடியாது என்பதையும் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் மேக்ஸ்வெல் பரணகம அறிக்கை அவ்வாறல்ல. நேரடியாகவே கலப்பு நீதிமன்ற விசாரணை முறையோ அல்லது சர்வதேச ஏற்புடன் கூடிய ஒரு விசாரணை முறையோ அமைய வேண்டும் என்று அவர்கள் நேரடியாக கோரியிருக்கின்றார்கள். எனவே இது மிகவும் பாரதூரமானது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ராஜித சேனாரத்ன இது பற்றி தெரிவிக்கையில் இந்த அறிக்கையை இப்பொழுது சவாலுக்கு உட்படுத்துவதோ அல்லது அது தொடர்பாக விதண்டாவாதம் புரிந்து கொண்டிருப்பதோ அர்த்தமற்றது, காலத்தை வீணடிக்கக்கூடியது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தான் நாங்கள் இப்பொழுது கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த செய்தியாளர் மாநாட்டில், அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகத்துறை அமைச்சர் காயந்த கருணாதிலக்கவும் நேற்று உரையாற்றியிருக்கின்றார். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அமைச்சரவை பேச்சாளர்களாக இருவரும் பணியாற்றுகின்றார்கள், ராஜித சேனாரத்னவும் காயந்த கருணாதிலக்கவும். எனவே இந்த செய்தியாளர் மாநாட்டை கூட இருவரும் இணைந்து தான் பல தடவைகளில் நடத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றும் இந்த மாநாட்டில் இருவரும் கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அவரும் இந்த அறிக்கை பற்றி குறிப்பிடுகையில் இதனை வெளியிட கோரியவர்கள் இப்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் வெளியிட வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்தது, வலியுறுத்தல்கள் அதிகமாக இருந்தன, அதன் காரணமாக இப்பொழுது நாங்கள் அதனை வெளியிட்டிருக்கின்றோம் என்று அந்த மேக்ஸ்வெல் பரணகம் அறிக்கை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் இது தொடர்பாக தவறான பிரசாரங்களை முன்னெடுப்பதற்கு, குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தொடர்பான அறிக்கை பற்றிய தவறான பிரசாரங்களை முன்னெடுத்து மக்களுடைய உணர்வுகளை தூண்டி அவர்களை தவறான திசையில் வழிநடத்தி தங்களுடைய அரசியல் லாபங்களை அடைந்து கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஒரு பிரிவினர் முயற்சி செய்கின்றார்கள் என்று காயந்த கருணாதிலக்க குற்றச்சாட்டி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இலங்கையில் சர்வதேச விசாரணைகளை கூறுவது என்பது அல்லது சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவது என்பது சில வழக்குகளில் ஏற்கனவே நடந்திருக்கின்றது. குறிப்பாக எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க கொலை வழக்கில் சர்வதேச விசாரணையாளர்களின் உதவி கோரப்பட்டிருக்கின்றது. லலித் அத்துலத் முதலி கொலை வழக்கில் ஸ்காட்லாந்து யார்டு அதிகாரிகளின் உதவிகள் கோரப்பட்டிருந்தன. அதேபோல் மற்றும் மேஜர் ஜெனரல் டென்சில் கொபே கடுவையின் மரணம் தொடர்பான விசாரணைகளுக்கும் சர்வதேச உதவி கோரப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல, சர்வதேச உதவி கூறுவதென்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்று இந்த
இந்த வைபவத்தில் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றும் பொழுது, செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் பொழுது பாராளுமன்ற செலவுகள் குறித்து சில முக்கிய தகவல்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் சபாநாயகர் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது பாராளுமன்றத்தை ஒரு நாளைக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றை நடத்துவதற்கு 46 லட்சம் ரூபாய் செலவாகின்றது, இது பொதுமக்களின் பணமாக இருக்கின்றது, எனவே பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ளும் உறுப்பினர்களுக்கு அதற்கான பொறுப்பு இருக்கின்றது, அவர்கள் இந்த பொறுப்பை உணர்ந்து மக்கள் பணத்தை வீணடிக்காமல் உரிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக ராஜித் சீனாரத்தினிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், இதைவிட அதிகமான செலவு கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றது, குறிப்பாக கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நினைத்ததையெல்லாம் சாப்பிடக்கூடிய அளவு சாப்பாட்டு வசதிகள் பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதுபான வசதிகள் கூட அங்கு இருந்தன. சில உறுப்பினர்கள் எனக்கு தெரியும், காலையில் வருவார்கள், அங்கே சென்று ஒரு ஷாட் அடித்துவிட்டு தான் சபா மண்டபத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அவ்வாறான பழக்கம் உள்ளவர்களும் எம்மத்தியில் இருந்திருக்கின்றார்கள் என்று ராஜித சீனாரத்னம் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது நாங்கள் அதையெல்லாம் குறைத்திருக்கின்றோம். மேலும் இந்த 46 லட்சம் ரூபாய் செலவு என்பது 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செலவு மட்டுமல்ல, பாராளுமன்ற ஊழியர்களின் செலவையும் உள்ளடக்கியது. பாராளுமன்ற ஆளணி ஒன்று இருக்கின்றது, அவர்களுக்கும் பல வரப்பிரசாதங்கள் நலன்புரி சேவைகள் வழங்கப்படுகின்றன, எனவே அவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சராசரி செலவாகத்தான் சபாநாயகர் இந்த தொகையை தெரிவித்திருக்கின்றார் என்று ராஜித சீனாரத்னம் அளித்திருக்கின்ற விளக்கத்தையும் அதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்நாம் தினகரன் பத்திரிகையின் நேய செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்ற போலீஸ் ஆணைக்குழுகளுக்கு மேலும் இருவர் நியமனம் என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. அரசியலமைப்பு சபையின் சிபாரிசுகளுக்கு அமைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நேற்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு மேலும் இரு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர்கள் பலவற்றின் செயலாளராக பணிபுரிந்த சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி திலக் கொல்லூரே மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பிளேப்டி சில்வா ஆகியோர் இவர்கள் ஆவர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பு பாபர் வீதியில் இடம்பெற்ற ஒரு தேர் திருவிழா தொடர்பான புகைப்படமும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. மிகவும் அவதானத்துக்குரிய ஒரு தேர் திருவிழாவாக ஏற்கனவே பத்திரிகைகளில் இடம்பிடித்திருந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இது கொழும்பு பாபர் வீதி அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய தேர் திருவிழா நேற்று காலை நடைபெற்றது. இதில் தேசிய கலந்துரையாடல் அமைச்சர் மனோ கணேசனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படமாகவே அந்த புகைப்படம் தரப்பட்டிருக்கின்றது. கைதிகளின் விடுதலை நீதிமன்ற நடவடிக்கை துரிதப்படுத்த அமைச்சரவை வேண்டுகோள் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்த அமைச்சரவையின் சிபாரிசுகள் சமர்ப்பிக்குமாறு நீதி அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிங்கள தேசத்தை உருவாக்க முற்பட்டால் தமிழ் ராஜ்யம் உருவாக்குவதை தவிர்க்க முடியாது என்பதாக ஒரு செய்தியும் தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. தனி சிங்கள தேசத்தை உருவாக்க தென்னிலங்கை அரசியல்வாதிகள் முயற்சித்தால் தமிழ் மக்களின் பிரதேசத்தில் தமிழ் ராஜ்யத்தை உருவாக்குவதை தவிர்க்க முடியாது, இதற்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெறுவதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேலை செய்யும் என கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிபதி ராஜா பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்திகளாக சில செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லை நிர்ணய அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தல் திட்டமிட்டபடி எதிர்வரும் மார்ச் மாதம் நடத்தப்படும் என இதுவரையில் இதனை பிற்போடுவதற்கு வேறு எந்த காரணங்களும் இல்லை என்று மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா அவர்களுடைய கருத்தும் இடம்பிடித்திருக்கின்றது. முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கிலிருந்து விடுதலை புலிகளினால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி இன்று வெள்ளிக்கிழமை 23 கொழும்பு மருதானை ஜாகிரா கல்லூரியின் முன்பாக கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்த முஸ்லிம் உரிமைக்கான அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனோடு தொடர்புபட்ட ஒரு செய்தியும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சர் ரிஷாட் பதீதீன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற கருத்து மிகவும் அவதானத்துக்குரிய ஒரு விடயமாக தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. முஸ்லிம்களின் மீள்குடியேற்றம் பற்றி தமிழ் கூட்டமைப்பு வாய் திறக்காதது ஏன், சம்பந்தன் ஐயாவும் கண்டுகொள்வதில்லை என அமைச்சர் ரிஷாட் பதீதீன் அவர்களுடைய கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. ஜெனீவா உள்ளிட்ட சர்வதேசத்துக்கு சென்று தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே தமிழ் மொழியை பேசும் வடபகுதி முஸ்லிம்கள் மீள்குடியேற்றம் தொடர்பில் வாய் திறப்பதில்லை என வணிகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரிஷாட் பதீதீன் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். ஆம், கடந்த 25 வருடங்களாக அக்டோபர் மாதத்தில் பேசப்படுகின்ற ஒரு முக்கிய கருப்பொருளாக இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வடபகுதியிலிருந்து
முஸ்லிம் சமூகம் எல்டிடியினரால் வெளியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக பேசப்படுகின்றது. இந்த மாதமும் இப்பொழுது அக்டோபர் மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் அது பற்றிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. 1990 அக்டோபர் மாதத்தில் தான் மிக குறுகிய கால அவகாசத்தில், சுமார் 2 மணி நேர கால அவகாசத்துக்குள் முஸ்லிம்கள் வடபகுதியிலிருந்து முற்றுமுழுதாக வெளியேற்றப்பட்டனர். வட மாகாணத்தின் கீழ் வருகின்ற 5 மாகாணங்களிலிருந்தும் 5 மாவட்டங்களிலிருந்தும் அவர்கள் ஒரே காலப்பகுதியில் வெளியேற்றப்பட்டார்கள். அனாதைகளாகவும் அகதிகளாகவும் யாசகர்களாகவும் இரவோடு இரவாக இந்த வடபகுதி முஸ்லிம் சமூகம் மாற்றப்பட்டது என்பதுதான் நவீன வரலாறாக இருக்கின்றது. அவர்களுடைய உடைமைகள், ஆவணங்கள், பணம், சொத்துக்கள், காணி உறுதிப்பத்திரங்கள், தேசிய அடையாள அட்டை என்பனவற்றை எல்லாம் பறித்து கொண்டு பெரும் கையோடு கோடீஸ்வரர்களாக இருந்த வர்த்தகர்களை கூட வெறும் 150 ரூபாய் பணத்தோடும் உடுத்த உடுப்போடும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பதுதான் முஸ்லிம்களுடைய, யாழ்ப்பாண முஸ்லிம்களுடைய நவீன வரலாறாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மக்களோடு, குறிப்பாக தமிழ் மக்களோடு மொழி, கலாச்சாரம், இனம் என்ற அடிப்படையில் இரண்டர கலந்து வாழ்ந்த சமூகம் எல்டிடியினரின் இந்த ஒருதலைப்பட்சமான நடவடிக்கை காரணமாக கூடிய விரைவில் அவர்கள் உள்நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக்கப்பட்டார்கள். எல்டிடியினரின் இந்த இன சுத்திகரிப்பு நடவடிக்கை காரணமாக நியாயமான சிந்தனை கொண்ட தமிழ் மக்கள் கூட, தமிழ் யாழ்ப்பாண பிரதேசத்தின் மற்றும் வடபகுதி பிரதேசத்தின் தமிழ் மக்கள் கூட ஆச்சரியப்படும் அளவுக்கு, அவர்களால் கூட நம்ப முடியாத அளவுக்கு எல்டிடியினரின் இந்த நடவடிக்கை அமைந்திருந்ததை நாங்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற அந்த சம்பவத்தின் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு வெளியேற்றப்பட்ட மக்களுள் பலர் ஒரு சமூகமாக இன்னமும் உள்நாட்டில் இடம் பெயர்ந்தவர்களாக, இன்டர்னலி டிஸ்பிளேஸ் பீப்பிள் என்று தான் அவர்களை ஐடிபிஸ் என்று தான் இன்னமும் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களாக நாட்டின் பல பகுதிகளில், குறிப்பாக செறிவான ஒரு தொகையினர் புத்தளம் மாவட்டத்துக்குள் வாழ்ந்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னமும் அவர்களுக்கான வாழ்வாதார உரிமைகள் எதுவுமே வழங்கப்படவில்லை, அதை பற்றி யாருமே பேசப்படுவதில்லை என்பதுதான் பெரும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் ரிஷாட் பதியுதீன் நேற்று பாராளுமன்றத்தில் மிகவும் காத்திரமான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். ரிஷாட் பதியுதீனும் இந்த நடவடிக்கையினால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் என்பதையும் நாங்கள் இங்கே நினைவூட்ட வேண்டும். அவருக்கு இதனுடைய உணர்வு, வலி, வேதனை என்பன மற்றவர்களை விட நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், அவர் ஒரு இளைஞராக இருந்த அந்த காலப்பகுதியில் புத்தளம் நோக்கி புறப்பட்ட அகதிகளோடு அகதிகளாக அவரும் வெளியே வந்தவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. தமது பிரச்சனைகளுக்காக ஜெனீவா வரை சென்று சர்வதேச சமூகத்திடம் நியாயம் கேட்கும் தமிழ் தரப்பினர் ஏன் தங்களுடைய சகோதர சமூகம் பற்றி இன்னமும் வாய் திறக்காமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் ரிஷாட் பதியுதீன் நேற்று எழுப்பியிருக்கின்ற முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த இன சுத்திகரிப்பால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருவர் என்ற ரீதியில் நேற்று பாராளுமன்றத்தில் அவர் இந்த உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். என்னுடைய சொந்த நினைவுக்கு உட்பட்ட வகையில் இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தலைமைத்துவம் முழுதும் பேசாமல் இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 பேர் இது தொடர்பாக ஏற்கனவே பேசியிருக்கின்றார்கள். ஒருவர் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி, மற்றவர் தற்போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சுமந்திரன். ஆனந்த சங்கரி தலைவர் என்ற ரீதியில் பேசியதால் அவர் ஒரு தடவை நான் நினைக்கின்றேன் கனடாவில் இடம்பெற்ற ஒரு பொது வைபவத்தில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும் பொழுது அவர் எல்டிடியினர் மேற்கொண்ட இந்த இன சுத்திகரிப்பு நடவடிக்கை முற்றிலும் பிழையானது, தவறானது, கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்திருந்தார். கட்டாயம் முஸ்லிம் மக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆனந்த சங்கரி அன்று வலியுறுத்தியிருந்தார். அதே போல் சுமந்திரனும் தனிப்பட்ட முறையில் அவர் தன்னுடைய கருத்து அறிமுகமாகிறது. மாம் ஜிஞ்சர் ஷோட்டிஸ், 100 ரூபாய் மட்டுமே. சுமந்திரனும் தனிப்பட்ட முறையில் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். முஸ்லிம் மக்களுக்கு சரியான நியாயம் பெற்றுக் கொடுக்காத வரை தமிழ் மக்களால் சரியான நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். ஆனால் சுமந்திரன் தனிப்பட்ட முறையில் தான் இந்த கருத்தை தெரிவித்திருந்தாரே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாகவோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாகவோ தெரியவில்லை என்பதுதான் எங்களுடைய நினைவிலும் இருக்கின்றது. நேற்று ரிஷாத் பதியுதீனும் அதை தான் நினைவுறுத்தி பேசியிருக்கின்றார். தமிழ் அரசியல் தலைமைகள் மீள்குடியேற்றம் பற்றி இன்னமும் வாய் திறக்காமல் இருக்கின்றன, இது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். யாழ்ப்பாண மக்கள் மீண்டும் செல்லும் பொழுது, அதாவது மீள்குடியேற்றத்துக்காக அவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் பொழுது புத்தளம் முஸ்லிம்களுக்கு இங்கு இடமில்லை, நீங்கள் புத்தளம் முஸ்லிம்கள் வெளியேறுங்கள் என்று கூறி வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிலரே அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் என்பதை மிகவும் கவலையோடு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் வடமாகாண சபை இருக்கின்றது. எனவே அவர்கள் தலையிட்டு இது தொடர்பாக சரியான நியாயத்தை முஸ்லிம் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். வடபகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட 100,000 முஸ்லிம் மக்களையும்
மீண்டும் அவர்களுடைய சொந்த இடங்களில் நியாயமான முறையில் குடியேற்றுவதற்கான தார்மீக பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் மற்றும் வடமாகாண சபை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உட்பட வடமாகாண சபை உறுப்பினர்களையும் சார்ந்ததாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேசம் வரை சென்று தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற அவர்களுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் இப்பொழுது முஸ்லிம்கள் விடயத்தில் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகின்றது. வெளியேற்றப்பட்ட அகதிகளை இனச்சுத்திகரிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த முஸ்லிம் மக்களை அகதிகளாக கூட சிலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் என்ற ரீதியில் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இரா சம்பந்தன் எதிர்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம். அவருக்கு நாங்கள் பலத்த ஆதரவு வழங்கினோம். அவர் எதிர்கட்சி தலைவராக வருவதை நாங்கள் விரும்பினோம். ஆனால் எதிர்கட்சி தலைவரான பிறகும் கூட அவரோ அவருடைய 16 உறுப்பினர்களோ பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 16 உறுப்பினர்களோ இது தொடர்பாக இன்னமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கின்றார்கள். இது மிகவும் வேதனை அளிக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இப்போது பேசப்படுகின்ற இந்த விசாரணை பொறிமுறை விசாரணை நடவடிக்கைகள் எல்லாமே 2007 ஆண்டுக்கு பிற்பட்டவையாக இருக்கின்றன. 2007 ஆண்டுக்கு பின்னர் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து தான் பேசப்படுகின்றது. அது தொடர்பாகத்தான் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் 1985 ஆண்டு முதலே எல்டிடியினர் முஸ்லிம்களுக்கு எதிராக பல இன்னல்களை விளைவித்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் மற்ற சமூகத்துக்கு குறைவில்லாத வகையில் அவர்களுக்கு ஈடான இழப்புகளை முஸ்லிம்களும் இழந்திருக்கின்றார்கள். எல்டிடியினரால் அவ்வாறான இழப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவை பற்றி இன்று எதுவுமே பேசப்படுவதில்லை. எனவே 1985 முதல் எல்டிடியினர் முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அது தொடர்பாகவும் விசாரணை நடத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அது தொடர்பான ஒரு பொறிமுறையை ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து வகுத்து 85 பின்னர் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கான நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்நிலையில்தான் இன்று கொழும்பில் மருதானை ஜும்மா பள்ளிவாசலில் இன்றைய தொழுகை நண்பகல் தொழுகைக்கு பின்னர் பாரிய அளவிலான ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்படவிருக்கின்றது. அது மட்டுமன்றி நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களிலும் இன்று சில ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறவிருப்பதாகத்தான் அந்த தினகரன் செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாத கடைசியில் இந்த வடபகுதி முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதன் காலாண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் கால் நூற்றாண்டு நினைவை நினைவு கூறும் வகையில் ஒரு பாரிய அளவிலான சில நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய ஆர்ப்பாட்டத்தை முஸ்லிம் உரிமைகளுக்கான அமைப்பும் தேசப்பற்றுள்ள இளைஞர் அமைப்பு என்ற இரண்டு அமைப்புகளும் இணைந்து நாடு முழுவதும் ஏற்பாடு செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரகர் விளையாட்டு வீரர் தாஜுதீனுடைய வழக்கு மிகவும் அவதானத்துக்குரிய ஒரு வழக்காக இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு இடம் பிடித்திருக்கின்றது. தோண்டி எடுக்கப்பட்டது தாஜுதீனின் சடலமா? டிஎன்ஏ பரிசோதனை. பரிசோதனைக்காக அண்மையில் தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் ரகர் வீரர் தாஜுதீனுடையது தானா என்பதை உறுதி செய்யும் பொருட்டு மரபணு பரிசோதனை செய்யும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதற்கமைய தாஜுதீனின் தாயாருடைய மரபணும் பெற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தியை இன்றைய தினம் டெய்லி நியூஸ் பத்திரிகை பிரதான செய்தியாக தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிஐடி கொஸ்டின் 31% என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தாஜுதீனுடைய வழக்கு தொடர்பாக சுமார் 31 பேரிடம் விசாரணைகளை சிஐடியினர் மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் தினமின பத்திரிகையும் கூட இந்த செய்தியை முக்கியத்துவம் படுத்திருக்கின்றது. தாஜுதீன் செக்க கருவான் கடினமின் உசாவியற்ற என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. கொழும்பு மேலதிக மெஜிஸ்ட்ரேட் நீதிவான் முன்னிலையில் தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. 2012 ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். பிரபல ரகர் வீரர் வசீம் தாஜுதீன் சடலமாக ஒரு காருக்குள் இருந்து மீட்கப்பட்டதும் அவர் அது ஒரு விபத்து என்று அந்த காலப்பகுதியில் மூடி மறைக்கப்பட்டதும் பின்னர் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது போலீசார் இது தொடர்பாக அதிர்ச்சியூட்டும் பல தகவல்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக ஜூலை மாதம் 27 தான் போலீசார் சிஐடி போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி தாஜுதீனின் மரணம் ஒரு விபத்தல்ல, அது ஒரு கொலை என்று தெரிவித்திருந்தார்கள். தாஜுதீனின் கொலைக்கு முன் அவர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதையும் நீதிமன்றத்தில் இப்பொழுது போலீசார் அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அவருடைய பல் உடைக்கப்பட்டிருக்கின்றது, ஆண் உறுப்பு சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது, முள்ளந்தண்டின் கீழ்ப்பகுதி தாக்கப்பட்டுள்ளது, கழுத்து கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டிருக்கின்றது, காலின் தசைப்பகுதி உடைந்த கண்ணாடி ஒன்றினால் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தார்கள். விசாரணைகள் துரிதமாக இடம்பெற்றன. சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது, அதுவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது, மீண்டும் மருத்துவ அறிக்கை கூறப்பட்டது. இப்படி சென்று கொண்டிருந்ததை தவிர
இதுவரை எந்தவிதமான சந்தேக நபரும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இந்த வழக்கின் முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சந்தேக நபர்களை நெருங்கி கொண்டிருக்கின்றோம், சந்தேக நபர்களை கைது அவதானித்து கொண்டிருக்கின்றோம், அவர்களுடைய நடமாட்டத்தை அவதானித்து கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் போலீசார் கதையளந்து கொண்டிருந்தார்களே தவிர, இதுவரை இந்த வழக்கு மீள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் சந்தேக நபர் யார் என்பது, அதற்கான உத்தரவிட்டவர்கள் யார் என்பது மிகவும் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிகின்ற அளவுக்கு போலீசார் தகவல்களை வழங்கியிருந்த போதிலும் கூட சந்தேக நபர்கள் மீது இன்னமும் ஏன் கை வைக்காமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்பொழுது மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்ற விடயம். தாஜுடீனின் குடும்பம் நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் தங்களுடைய சமய நம்பிக்கைகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அந்த சடலத்தை மீண்டும் தோண்டி எடுத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் ஒரு பாடம் படிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக, ஆனால் அது கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றதா நடக்குமா என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் இந்த தாஜுடீன் கொலை வழக்கு விசாரணையில் ஈடுபட்டு போலீசாருக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மேலும் சிலர் அடையாளம் தெரியாத நபர்கள் தாஜுடீனின் குடும்பத்தை நோட்டமிட தொடங்கியிருக்கின்றார்கள் என்ற ரீதியிலும் சில தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது போலீசார் சிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் இதுவரை தாங்கள் 31 பேரின் வாக்குமூலத்தை பதிவு செய்திருப்பதாகவும் கூடிய விரைவில் சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்பொழுது போலீசாரிடம் கருத்து தெரிவித்த நீதவான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் வகையிலும் நீதியை நிலைநாட்டும் வகையிலும் உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும், இந்த வழக்கை முழு நாடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, நாட்டு மக்கள் ஆவலோடு இதற்கு என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். போலீசாரிடம் ஆரம்பத்தில் இருந்த அந்த துரித செயற்பாடு இப்பொழுது ஏதோ காரணங்களுக்காக மழுங்கடிக்கப்பட்டிருப்பதை மங்கி போயிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீதவானும் அதனை உணர்ந்திருக்கின்றார் என்பதை தான் அவருடைய இந்த கூற்று சித்தரிக்கின்றது. போலீசார் கட்டாயம் இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் முக்கியமான ஒரு விடயத்தை நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அரசாங்கம் எவ்வாறு அரசாங்கத்துறையினர் நீதியை நிலைநாட்டுவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ, அர்ப்பணத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்களோ, அதே விதமான பொறுப்பு இந்த மாதிரியான வழக்குகளில் தனியார் துறையினருக்கும் இருக்கின்றது. தனியார் துறை நிறுவனங்களும் அதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு முக்கிய காரணம் நேற்று நீதிமன்றத்திலும் இது பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. டயலாக் நிறுவனம் தாஜுடீன் பாவித்த தொலைபேசி டயலாக் நிறுவனத்தின் தொலைபேசியாக இருக்கின்றது. அந்த கடைசி காலகட்டத்தில் அவர் யார் யாருடன் தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் என்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதில் டயலாக் நிறுவனத்தோடு இப்பொழுது பெரும் இழுபறி சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் தங்களிடம் அந்த பதிவுகள் இல்லை என்கின்றார்கள், அதனை பெற முடியாது என்கின்றார்கள், ஆனால் எவ்வாறாயினும் அதனை பெற வேண்டும் என்று நீதிமன்றம் விரும்புகின்றது. எனவே இது தொடர்பாக நேற்று டயலாக் நிறுவனத்தின் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகளும் தாங்கள் முடியுமான அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தொடர்ந்தும் அந்த ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்தாலும் நீதிபதி அந்த சட்டத்தரணிகளிடம் கூறியிருக்கின்றார், தனியார் நிறுவனத்துக்கும் இந்த விடயத்தில் ஒரு பொறுப்பு இருக்கின்றது, எனவே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்போடு செயற்பட்டு இதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை போலீசாருக்கு வழங்க வேண்டும், தேவையான தகவல்களை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்நிலையில் தெய்வலை மையவாடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் சட்டபூர்வமாக அது தாஜுடீனின் சடலம் தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் போலீசாருக்கு இருக்கின்றது. அதற்கான டிஎன்ஏ பரிசோதனைகள் தான் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இல்லையில் இந்த வழக்கை எதிர்த்து வாதாடுகின்றவர்கள் தோண்டி எடுக்கப்பட்டது தாஜுடீனின் சடலம் அல்ல, அல்லது அதற்குரிய ஒரு கேள்வியை எழுப்பி சந்தேகத்தை எழுப்பி வழக்கை திசை திருப்பக்கூடிய சாதகங்கள் இருக்கின்றன. எனவே அவ்வாறான திசை திருப்பல்கள் இடம்பெறாமல் இருப்பதற்காகத்தான் இந்த தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் தாஜுடீனுடைய சடலம்தான் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக ஒரு டிஎன்ஏ பரிசோதனைக்கு போலீசார் தயாராக இருக்கின்றார்கள். அதற்காக அந்த சடலத்தின் விலா எலும்பு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட சில பகுதிகள், நீக்கப்பட்ட பல் என்பன மாதிரி என்பன இப்பொழுது சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் தாஜுடீனின் தாயாரிடமிருந்து பெறப்பட்ட இரத்த மாதிரியும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் மூலம் தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் அவருடையது தான் என்பதை நிரூபிப்பதற்கான முயற்சிகளையும் போலீசார் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று நேற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் டிசம்பர் மாதத்துக்கு இந்த வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் 10 என்று நினைக்கின்றேன் அதற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. வழக்குகளுக்கு இடையிலான நீண்ட கால பகுதியை தன்னால் தர முடியாது என்றும் நீதவான் தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் துரிதமாக செயற்பட வேண்டும், துரிதமாக செயற்பட்டு இந்த விடயத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதில் நீதவானும் ஆர்வமாக இருக்கின்றார். எனவே மக்களும் இதில் ஆர்வமாக இருக்கின்றார். எந்த அளவுக்கு இந்த வழக்கு தொடர்ந்து சரியான பாதையில் முன்னெடுக்கப்படும் என்பதை தான் இந்த நாட்டு மக்கள்
ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கலவர சூழ்நிலை ஒன்று தொடர்பான ஒரு செய்தியும் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன. சபையை கலவர பூமியாக்கிய மஹிந்த அணி செங்கோலை பறிக்க மல்லு கட்டினார் தினேஷ் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. முஜிபுர் ரஹ்மானையும் படைக்கல சேவிதரையும் தாக்க முயற்சி என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. அதே நேரம் இந்த செய்தி சுடரொளி பத்திரிகையிலும் இடம்பெற்றிருக்கின்றது. செங்கோலை தூக்கியது மஹிந்த அணி நாடாளுமன்றில் நேற்று பெரும் கலைபரம் என்பதாக சுடரொளி பத்திரிகையும் கூட அந்த செய்தியை தந்திருக்கின்றது. அதே நேரம் தினகரன் பத்திரிகையும் இந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. செங்கோலை தூக்கிச் செல்ல தினேஷ் விமல் சபையில் முயற்சி என்பதாக தினகரன் பத்திரிகையும் இந்த செய்தியை தந்திருக்கின்றது. இனி நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை அவதானிக்கலாம். கேலி சித்திரங்களில் அத பத்திரிகையின் கேலி சித்திரம் முதலில். அத பத்திரிகையின் கேலி சித்திரம் யக பாலனை, யக என்பது வேறாக பாலனை என்பது வேறாக பிரித்து அரசியல்வாதிகள் இப்பொழுது அதனை கூறு போட்டுக் கொண்டிருப்பது போல் தான் இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்து சிலோன் டுடே பத்திரிகையின் கேலி சித்திரம். சிலோன் டுடே பத்திரிகையின் கேலி சித்திரம் சபாநாயகர் கரு ஜயசூரியவை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் மஹிந்த தரப்பினர் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்றும் அதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பாராளுமன்றத்தில் தலைமை தாங்குவது என்பது இப்பொழுது பெரும் தலைவலிக்குரிய ஒரு விடயமாக மாறியிருப்பது போல்தான் சபாநாயகர் இங்கே வரையப்பட்டிருக்கின்றார். அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் கேலி சித்திரம் போலீஸ் கமிஷன் தொடர்பான ஒரு கேலி சித்திரம். போலீஸ் ஆணைக்குழுவுக்கு இப்பொழுது புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் குற்றச்செயல்கள், மறுபுறம் மோசடிகள், இவைத்தான் இப்பொழுது போலீஸ் ஆணைக்குழுவாக அல்லது அவர்களின் பணியாக அமைந்திருப்பதை இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அடுத்து திவேன பத்திரிகையின் கேலி சித்திரம் ஆதார நாய என்பதாக அமைந்திருக்கின்றது. உதவி கடன் எல்லாமே இப்பொழுது இலங்கை மீது உதவியாக ஒரு சுமையும் கடனாக ஒரு சுமையும் எல்லா சுமைகளும் இலங்கையின் மீது சுமத்தப்பட்டு கொண்டிருப்பதை போல்தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து லக்மியம் பத்திரிகையின் கேலி சித்திரம் நயசீமாவா மில்லியன் ஹாரசியக்கின் இகலட்டு. இதுவும் அந்த கடன் உதவிகள் தொடர்பானது. 400 மில்லியன் கடன் முறிகளை பெற்றுக் கொள்வதற்காக விநியோகிப்பதற்கான சட்ட மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த கடன் முறிகள் விநியோகமாக இருந்தாலும் சரி, கடன் சுமைகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அதனால் பாதிக்கப்படுபவர்கள் பொதுமக்கள் தான். ஏற்கனவே கடன்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் மீது இன்னும் ஒரு மூட்டையை ஏற்றுவதற்கு தான் இந்த ரவி கருணாநாயக்க நிதியமைச்சர் சென்று கொண்டிருப்பது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையின் சுவாரிஸ் கார்ட்டூன். லங்காதீப பத்திரிகையின் சுவாரிஸ் காட்சி எஸ்பி திசாநாயக்காவை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. அவர் அடிக்கடி உங்களுக்கு தெரியும் இரட்டை நாக்கோடு வரையப்படுபவர். சில வேளைகளில் சில அர்த்தமில்லாத பேச்சுக்களை பேசுவார். இப்பொழுது அவர் முற்றாக நிர்வாணமாக்கப்பட்ட கோவணத்தோடு மட்டும் இருப்பது போல் தான் இங்கே காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து லங்காதீவு பத்திரிகையின் கேலி சித்திரம் மட கோயில் லிந்தா எக்காய். இது பந்துல குணவர்தனவை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. எதிர்கட்சி இப்பொழுது அவர் மீது சேறு பூச தொடங்கியிருக்கின்றது. அரசாங்க கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக சரி இருந்தாலும் சரி, எந்த கிணற்றிலும் குளிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று அவர் கூறியிருப்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்துடன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.